ஹாய் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஃப்ரை ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் கோட்ஃப்ரை ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிட்டெடை பற்றி நம்ம பார்க்கலாம் இது என்ன கம்பெனி வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் தி ஆர் டூயிங் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட என்ன டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போட்டாஸில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் கோதுஃப்ரை ஃபிலிப்பி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிக்கு கம்பெனிஸ் அது என்னென்ன இன் கண்ட்ரி வித் ஐகானிக் சிகரெட் பிராண்ட்ஸ் லைக் ஃபோர் ஸ்கொயர் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் கேவெண்டர்ஸ் சிகரெட் சிகரெட் மேனுஃபேக்சரர் அது மட்டும் கிடையாது தே ஆர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கோஸ் எக்ஸ்பெண்டட் இஸ் ப்ராடக்ட் ஃபுட் ஃபுல் பியாண்ட் சிகரெட்ஸ் சிகரெட்ஸுக்கு அப்பாற்பட்டு டொபாக்கோ

கம்பெனிஸ் ஆர் ஒர்க் ஃபார் டூ தௌசண்ட் நைன்டீன் இவங்க இது மட்டும் கிடையாது அவங்க ரிட்டைல் அவுட்லெட்ஸ் கூட பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்ற இது அவுட்லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டீ எல்லாம் இருக்குல்ல கேரளா கேரளா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மே இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ்லாம் என்னென்னா சிகரெட் மேனுஃபேக்சரர் பான் மசாலா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைல் ஷாப் கூட இருக்குது ஸோ கம்பெனியோட செக்டார் வந்து சிகரெட் செக்டார் எஃப்எம்சிஜி செக்டார் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ பிஎஸ்சி என்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ அண்ட் என்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரே ஃபில்ப் பிஎச்எல்பி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேல் ஓட்டமான கம்பெனியோட விரிவாக்கம் ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சு சிகரெட் செக்டர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஓகே அவங்க பிராண்ட்ஸ் என்னென்ன பிராண்டு பாருங்கள் சிகரெட் இருக்குது சிவிங்கம் இருக்குது ரிட்டைல் இருக்குது அது பாருங்க ரிட்டைல் ஷாப்போட நேம் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அடுத்தது வந்து கான்ஃபிக்ஷனரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்பி ஆர்ஹெச்பி நத்திங் பட் இந்த இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லை ஸ்மோக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்லேயே பண்ணியிருந்தாங்க ஸோ தான் இங்கே இருக்குது அது இப்போ பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் ஸோ நோ ப்ராப்ளம் சிகரெட் சிகரெட்லாம் இல்லாமல் வந்து மற்றவங்கலாம் இருக்கவே முடியாது ஏன்னா வந்து சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் வந்து இங்கே கம்மியானாலுமே ஃபாரின்ல வந்து பார்த்திங்கன்னா மேபி ஜப்பானில் கம்மியாக மாட்டாங்க ஜப்பானில் லாக் பண்ணாலுமே வந்து அமெரிக்கன்ஸ் வந்து சிகரெட்டை விட மாட்டாங்க ஸோ எப்படி இருந்தாலுமே பிஸ்னஸ் வந்து நல்லா தான் நடக்கும் ஸோ பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் அடுத்தது வந்து பார்க்கலாம் ஓகே கோல் ஃப்ரை ஃபிலிப்ஸ் இந்தியாவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ட்ரேட் ஆகியிருக்கிற ப்ரைஸ் வந்து பிஎஸ்சியில் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் என்ஐசியில் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்ஐசி பிஎஸ்சிக்கும் ஓகே இதில் வந்து லோ பேண்ட் அண்ட் ஹை பேண்ட் லோ பேண்டில் வந்து டூ டேஸ் லோவர் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐ வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் அண்டு வந்து லோ வந்து ஃபோ தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோ அண்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஐ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ஒன் இயர்க்கான ஐ லோ அது எல்பை யூ ப்ரைஸ் பேண்ட்னா லோ அண்ட் அப்பர் சர்க்கியூட் ப்ரைஸ் பேண்ட் சொல்லுவாங்க அது வந்து செவன் நைன்டி ஃபோர் அண்ட் தௌசண்ட் ஒன் ஒன் நைன்டி ஒன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ப்ரைஸ் அப்பர் அண்ட் லோவர் பேண்ட்ஸோட இது சொல்லலாம் இதில் முக்கியமானது வந்து எஸ்டபிள்யூ ஓடி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னன்னது ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸு நெக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கலாம் ஸ்ட்ராங் ஆன்வல் இபிஎஸ் க்ரோத் ஸ்ட்ராங் ஆன்வல் கிபேஸ் க்ரோத்னா இயர்னிங் பர் ஷேர்ஸில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது இன்க்ரிமெண்ட் மீன்ஸ் இயர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ டிக்ரீஸ் ஆன மாதிரி இது கிடையாது ஸோ சூப்பரான சைன் இது வீக்னஸ் வந்து டிக்ளைனிங் நெட் கேஷ் ஃப்ளோ கம்பெனிஸ் நாட் ஏபிள் டு ஜென்ரேட் நெட் கேஷ் நெட் கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியல அதாவது வந்து ஏன் ஜென்ரேட் பண்ண முடியனா தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காசுக்கு வாங்க மாட்டாங்க வித்து தர்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் நடக்கும் எப்படின்னா இப்ப வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுப்பாங்க எப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு அதாவது அவங்க விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஷ் வர்ற மாதிரி ஸோ அந்த கேஷ் ஜென்ரேஷன் வந்து மேபி கம்மியாக இருக்கலாம் பட் பிஸ்னஸ் இஸ் குட் ஏன்னா சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் வந்து யாருமே வந்து ஸ்மோக்கிங் எல்லாம் க்விட் பண்ணவே முடியாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்ட் அடிக்டட் பீப்புல்லாம் வந்து தே ஒன்ட் லீவ் ஸோ இது வீக்னஸ் வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்பெனி வித் கரண்ட் டிடிஎம்பி ரேஷியோ லெஸ் தேன் த்ரீ இயர் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆவரேஜ் பிஏ கம்பேர் பண்ணக்கூட இப்போ இருக்கிற ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் ரேஷியோ வந்து சூப்பராக இருக்குது பத்து வருஷம் கம்பேர் பண்ணக்கூட ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு சைன் த்ரெட்ஸ் பாருங்கள் ஒன்று கூட இல்லை ஒரே ஒரு த்ரெட்ஸு கூட கிடையாது அடுத்தது வந்து பார்த்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் சார்ட்ஸ் பேசிக் சார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா டென் இயர் சார்ஜ் இருக்குது டென் இயரில் வந்து டூ தௌசண்ட்டில் பாருங்கள் அதனோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் செவனில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அதே தான் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைனில் தான் பயங்கரமான ரெசிஷன் ரெசிஷன் வந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் பார்த்திங்களா ஃப்ளக்ஷுவேஷன்லாம் மே ரொம்ப பெருசாலாம் இல்லை நேற்று எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம் ஆனால் அதில் ஃப்ளக்ஷுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருந்துச்சு இதில் கம்பேர் பண்ணக்கூட ஃப்ளக்ஷுவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் இதை வச்சு நம்ம எப்படிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும் இப்போ கரண்ட்டாக ட்ரேடாக இருக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி இருபத்தாறு ரூபா தான் ஐ வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐ அறுநூற்றி செல்ற போயிருக்கு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஆறுநூறுபா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து ஒரு குட் பை வாங்கலாம் அப்படின்றது ஒரு என்னோட நோக்கம் அடுத்தது வந்து இதனோட வேல்யூவேஷன் பார்க்கலாம் மார்க்கெட் கேபிளைசேஷன் அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி தான் இது வந்து ஒரு டென் இயர்ஸ் அப்படின்னு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலுமே மேபி இது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் குரோர் ரீச் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து பத்து மடங்கு ஆகிறது வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஒரு டீசண்டான ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் ரேஷியோ வெரி குட் ஃபோர்ட்டீனுக்கு கீழே இருக்கலாம் அதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் இருக்கிறது ஸோ குட் புக் வேல்யூ வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அடுத்து வந்து டிவிடன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கெட் லாட் வந்து ஒன்று இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி பி இப்போ இந்த ஸ்டாக்கோட விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பை

எவ்ரிபடி வில்லிங் டு பை திஸ் கம்பெனி ஸோ இது சென்டிமெண்ட்ஸ் வந்து சென்டிமெண்ட் வச்சு நம்ம பார்க்கறதுக்குள்ள ஓகே எல்லாேருக்கும் எல்லாரோட நோக்கம் வந்து பையில தான் இருக்கிறாங்க ஸோ வி வில் கோ வித் பை ஆல்சோ அடுத்தது வந்து ஃபைனான்ஷியல்ஸ் ஃபைனான்ஷியல்ஸில் வந்து ஸ்டாண்ட் லோன் சேல்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெட் சேல்ஸ் வந்து பார்த்திங்க டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் செவன் ஃபார்ட்டி த்ரீ க்ரோர் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் செவன் நாட் சிக்ஸ் க்ரோர் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீனில் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் ஓகே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஒரு லெஸ் வந்து ஒன் இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி குரோர்லேருந்து செவன் ஃபிஃப்டி குரோர் நூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சேல்ஸ் ஆகுது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நல்ல சேல்ஸ் தான் அடுத்தது வந்து இன்கம் பாருங்களேன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் செவன்டீன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் சிகரெட் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இவ்வளோ மாறுது அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி தான் இப்போ இயர் பை இயர் வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி போட்டே இருப்பாங்க ஸோ டொபாக்கோ அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் குரோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் குரோர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாபம் மட்டுமே இந்த வருஷம் ஐம்பது கோடி எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஐம்பது கோடினா ஃபிஃப்டி பெர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்னா சிஹெஜிஆர் என்ன கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பர்சன்ட் சிஹெஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிடில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு செவன் பர்சென்ட்டோ சிக்ஸ் பெர்சென்ட்டோ தான் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கம்பெனி இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வாங்க பேலன்ஸ் ஷீட் டோட்டல் ஷேர் கேபிட்டல் டென் பாயிண்ட் ஃபோர் கோர் டென் பாயிண்ட் ஃபோர் கோர் அடுத்து வந்து நெட்ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு குட் சைன் டோட்டல் டெப்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெப்ட் இன்க்ரீஸ் ஆனாலுமே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ டெப்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த வர கேஷை வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் மேபி அந்த டெப்ட் எதனால் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்லிட்டு ரிட்டைல் ஸ்டோரில் வந்து அவங்க ரன் இருக்காங்கன்னு சொன்னோம்ல ஸோ அதுக்காக வந்து வாங்கியிருக்கலாம் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி டோட்டல் அசட் டூ தௌசண்ட் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபோர் குரோர் அடுத்தது வந்து மார்ச் டூ தௌசண்ட் நைட்டினில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் குரோர் ஸோ வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ஓகே குட் குட் சைன் அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் யார் யாரெல்லாம் வந்து ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் நான் நேற்றே சொன்னேன் ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸில் வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸை தான் நான் நம்பியிருக்கோம் மெஜாரிட்டியாக ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிக்ரீஸ் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க ஒரு செவன்டி டூ பர்சன்ட் ஒரு ஒரு குட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து வெரி குட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ ஃபாரின் ஃபோர் ஃபாலின் இயர்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குட் சைன் டைரக்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்மளோட ஃபஸ்ட் நோக்கமே வந்து ப்ரொ ப்ரொமோட்டரும் எஃப்ஐஐ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபோர் செவன் ஸோ இதில் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான் நம்மளுக்கு மஸ்ட்டு ஏன்னா அவங்க தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க ஸோ அவங்க வந்து நல்லா டிக்ரீஸ் பண்ணால் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியணும் கான்ஸ்டண்டாக ஸ்டேபில் வச்சுருக்காங்க பிஸ்னஸ் இஸ் கோயிங் குட் அப்படின்றதான் விஷயம் ஸோ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து யார் யார் வச்சுருக்காங்கன்றது இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷே பியார் கார்பரேஷன் பியர் கார்பரேஷன் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஐடிசி கம்பெனி எல்லாேருக்குமே தெரியும் ஐடிசி கிரா கிராண்ட் சோலா ஹோட்டலில் இருக்குது ஐடிசியில் வந்து பார்த்திங்கன்னா குட் டே பிஸ்கட் கம்பெனி எல்லாமே ஐடிசியில் இல்லாத இதுவே கிடையாது ஸோ அவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்டி அப்புறம் வந்து இந்தியன் வுட் கோல்டன் டொபேக்கோ இவங்களோட ப்ரைஸஸ் பாருங்கள் சேஞ்சஸ் பாருங்கள் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பாருங்கள் ஃபிஃப்டி டூ லோ பாருங்கள் மார்க்கெட் கேபிடைசேஷன் பாருங்கள் ஐடிசியெலாம் வந்து ரெண்டு டூ லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் குரோர் கோல்ஸ் ஃபிலிபி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி இருபது அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் கம்பேர்ட் டு ஐடிசி த காம்பேட்டர் இஸ் வெரி வெல் பிஸ்னஸ் மாடல் ஸோ வி வில் கோ வித் கோல் ஃபரே ஃபிலிபி நல்ல ஒரு கம்பெனி தான் சேல்ஸ் குவார்ட்டர் இந்த இவ்வளோ சின்ன கம்பெனிக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் கொடுக்கறதுன்ற பெரிய விஷயம் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ சூப்பரான கம்பெனி என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஐ வில் கோ பை தான் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ வித் ஓன் ரிசர்ச் தென் பை சம்திங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் வீடியோ வில் கோ வித் த்ரூ கோ வித் யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் டூ யுவர் ரிசர்ச் தென் ஓன்லி பை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் தென் கோ அண்ட் இன்வெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்